Hello friends, welcome back to our channel, God's Grace channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் பத்தின ஒரு क्वेश्चन தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரலாம்னு இருக்கேன். Friends, இந்த क्वेश्चन வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டோ கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது क्वेरीज நான் சொன்னதுல இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மறக்காம தெரிவீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து அது என்ன क्वेश्चन பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்க புக்கோட பேஜ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 230 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேலர் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சனில் அடங்கியிருக்கு. இந்த க்வெஸ்சனை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எலபரேட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் குட்ஸ். ஹோல்சேலர் கலெக்ட்ஸ் த குட்ஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரர் ப்ரொடியூசர் இன் பல்க். ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ அவங்க ஒரு ஹோல்சேலர் ஒரு ப்ராடக்ட் விற்பாங்க. சில பேர் வந்து சிப்ஸ் விற்பாங்க, சில பேர் வந்து நிறைய பிளாஸ்டிக் திங்ஸ் விற்பாங்க, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து எதெல்லாம் யார்கிட்டேருந்து அதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்கிட்டருந்தான் வாங்குவாங்க. மேனுஃபேக்சருக்கு இன்னொரு பேர் தான் ப்ரொடியூசர். உங்கள் யாருக்கும் மேனுஃபேக்சரர் என்ன ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், யார் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தான் மேனுஃபேக்சரர். அவங்களுக்கு இன்னொரு பேர் தான் வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர். அவங்கக்கிட்டேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பல்காக வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. ஹோல்சேலர் வந்து எப்போவுமே வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் தான் வந்து டீலில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ். ஹோல்சேலர் கலெக்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் தெம் சேஃப்லி இந்த வேர் ஹவுஸ் டில் தே ஆர் சோல் அவுட். பெரிஷபிள் குட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எக்ஸெட்ரா ஸ்டோர்டன் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ், ஹோல்சேலர் எப்படி வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து குட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அவங்க வந்து நிறைய லார்ஜ் குவான்டிட்டியில் தான் வாங்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க வந்து எங்கே வந்து இதெல்லாம் வந்து சேஃபாக வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர் ஹவுசஸில் வைப்பாங்க. வேர் ஹவுசஸ்னால் ஒன்றுமே கிடையாது, குடவுன். இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வைக்கணும்னு நினச்சோம், சேஃபாக இருக்கணும்னு நினச்சோம், ஒரு குடவுனில் வைக்கணும்னு நினைப்போம். வேர் ஹவுஸ்னால் வந்து குடவுன் தான். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேர் ஹவுஸில் சேஃபாக வச்சுருவாங்க. அது எப்போ வந்து சோல்ட் ஆகி முடியுதோ அது வரைக்கும் அது வந்து வேர் ஹவுஸில் தான் வந்து இருக்கும். இப்போ பெரிஷபிள் குட்ஸ்னால் இப்போ வந்து பால், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பெரிஷபிள் குட்ஸ், அதாவது கெட்டு போகிற தன்மை இருக்குது. அதனால் அதை மட்டும் எங்கே என்ன இதில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் வைப்பாங்க, அதாவது கோல்டு வேர் ஹவுஸில் அதில் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் போய் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க வந்து ஹோல்சேலர் வந்து யாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீட்டைலர் கடை இருக்குது இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து ஹோல்சேலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இதில் அவங்க அழகாக பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஹோல்சேலர்கிட்டேருந்து வந்து இப்போ வந்து அவங்க வந்து ரீட்டைலர்கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சர் வந்து ஒரு ப்ராடக்டை செய்வார், அவங்க வந்து ஹோல்சேலர்கிட்ட வந்து அந்த ப்ராடக்டை வந்து கொடுப்பாங்க. ஹோல்சேலர் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்கிட்ட கொடுப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங். ஃபினான்சிங்க்கு வந்து ஹோல்சேலர் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் மேனுஃபேக்சரர் ரெண்டுமே ஒன்று தான். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொருளை வந்து இவங்க ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது ஒரு ஹெட்ஃபோன் தான். இந்த ஹெட்ஃபோனை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக இப்போ இது தயாரிச்சிட்ட பிறகு ஹோல்சேலர்கிட்ட தான் வரும். இது வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்து இவங்க வந்து மணி வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலர் வந்து ரீட்டைலருக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிக்கு வந்து தராங்க. இதனால் ஹோல்சேலர் வந்து ஒரு ஃபினான்ஷியராக வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுறாங்க. அண்ட் ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர்கிட்டருந்து வாங்குவாங்க. அவங்க வந்து அதெல்லாம் எங்கே பத்திரமா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் வைப்பாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொன்னேன். வேர் ஹவுஸில் அவங்க வந்து அது வந்து சோல் ஆகிற வரைக்கும் அது வந்து வேர் ஹவுஸில் கீப் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிஸ்க்லேருந்து வந்து அவங்க தவிர்த்து வைக்கிறாங்க. ரிஸ்க்கு வந்து இப்போ வந்து வேர் ஹவுஸில் வைக்கமோ சில டைம் வந்து கூட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இவங்க வந்து ஒரு ரிஸ்க் வந்து எடுத்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேடிங் பேக்கேஜிங் அண்டு
பேக்கிங். ஹோல்சேலர் கிளாஸிஃபை த கூட்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து பிரிச்சுப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு கூட்ஸுக்கும் குவாலிட்டி, சைஸ், வெயிட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங்கு, அதாவது கூட்ஸோட பேக்கேஜிங்கும் அதோட பிராண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களே. இப்போ வந்து அதாவது ஒரு ஒரு மிளகாய் தூளோ ஒரு மஞ்சள் தூளோ எது இருக்கட்டும், அதை வந்து அவங்க பேக் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அந்த லேபிள் வந்து இப்போ ஆர்ச்சினா சக்தி மசாலா அது மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி பிராண்டிங்கும் வந்து அவங்க பண்ணி வந்து நம்மளுக்கு தராங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை வந்து ரீட்டைலருக்கும் ப்ரொடியூசருக்கும் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து ரீட்டைலருக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து ஹோல்சேலர் வந்து தராங்க. இப்போ வந்து ரீட்டைலர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, வந்து இந்த வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்போ மார்க்கெட்டில் இப்படி விற்றா தான் வந்து சேல் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹோல்சேலர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வந்து அவங்க வந்து ரீட்டைலர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா மக்கள் வாங்கும் போது அதோடய டேஸ்ட்டு பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அதோடய ஃபேஷனை வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது கன்சியூமர் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு தரணும் அப்படின்னு வந்து ஹோல்சேலர் வந்து நினைப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. அதாவது வேர்ஹவுஸ்லேருந்து ரீட்டெயில் அதுக்கு வந்து எப்படி வந்து அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் இருக்குது அண்டு கேரி கூட்ஸ் இன் பல்க் அண்ட் ஆட் பிளேஸ் யூட்டிலிட்டி டு கூட்ஸ். நிறைய இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு, கார் வந்துடுச்சு, டெம்போ வந்துடுச்சு, நிறைய ட்ரக்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க, லாரிஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி வந்து ஹோல்சேலர்கிட்ட வந்து ரீட்டைலருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸ் வந்து முடிச்சிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான கொஷின். இது வந்து நீங்கள் வந்து உங்களால் இத்தனை நாள் படிக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ நான் சொல்லி கொடுத்ததில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும், 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதும்போது நம்மளுக்கு 5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷினில் ஏதாவது உங்களுக்கு டவுட், ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து இது மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைனோட வீடியோ போடணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வீடியோ போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா காட்ஸ் கிரேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.